பெங்களூருவிலிருந்து தமிழகம் புறப்பட்ட சசிகலா தமிழக கர்நாடக எல்லையான ஜூஜுவாடியை கடந்தபோது அவரது கார் தடுத்து நிறுத்தப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, தற்போது சசிகலாவினுடைய அந்த கார் எந்த பகுதியில் இருக்குது? ஜூஜுவாடி பகுதியில் அவருடைய கார் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? அப்படியா, சரியாக தமிழக கர்நாடக எல்லையான ஜூஜுவாடியில் தற்போது சசிகலாவுடைய கார் இருக்கிறது. தமிழக எல்லைக்குள் நுழைந்தவுடன் ஓசூர் வட்டாட்சியர் செந்தில், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கூடுதல் கண்காணிப்பாளர் சக்திவேல் தலைமையில் அஇஅதிமுகவினுடைய கொடியை சசிகலா பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. குறிப்பாக அப்போது சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் அதே போல காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த நிலையில் சசிகலா இரட்டை இலை தொடர்பாகவும் சின்னம் பயன்படுத்துவது தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் கொடியை அகற்ற வேண்டும் என்று கூற வேண்டிய அதிகாரமும் இல்லை என்றும், காவல்துறை கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கான எந்த அதிகாரமும் இல்லை என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இந்த நிலையில் தற்போது அதிமுகவினுடைய கொடியுடன் தமிழக எல்லைக்குள் சசிகலாவினுடைய கார் என்பது நுழைந்திருக்கிறது. சரியாக இன்னும் 5 நிமிடத்திற்குள் ஓசூரை அந்த கார் வந்தடைய இருக்கிறது. வழிநெடுங்கிலும் இருமலையிலும் தொண்டர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். அபினயா, விவரங்களுக்கு நன்றி. நந்தா.